पावत्तिन कारणमाग विनयिन कारणमाग इन्द पांडियनदु शेंगोल वलैंददु एन्रु सोल्ली अडुत्तु नाम पार्क्कूडिय पगुदि आच्चियर पुरवै இந்த ஆட்சியர் குறவையை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முன்னுரை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த ஆட்சியர் குறவைன்றது கதை பகுதியோடு தொடர்புடையதுன்று ஒன்று. இரண்டு, பண்டைய காலத்துல இடையர் குலத்தில் இருக்கக்கூடிய மரபுசார் அவர்கள் வழக்கு சார் குறவை கூத்தினை பற்றின குறிப்பு ரெண்டு. மூன்றாவது, இந்த ஆட்சியர் குறவையின் மூலமாகத்தான் நம்முடைய இதிகாச மரபுகளெல்லாம் எவ்வாறு பேணப்பட்டு வந்தன என்று பாண்டவர் சரிதமும் ராமகாதையும் இந்த ஆச்சியர் குறவையில பேசப்படுகிறது. அப்ப இந்த மண்ணுல பாண்டவர் சரிதமும் ராமகாதையும் தொன்று தொட்டு சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனால் கலித்தொகையில ராமகாதை குறிப்பு வருகிறது, பரிபாடல்ல இருக்கு. ஆகவே இந்த மண்ணினுடைய மிக பெரும் தொடர் நிகழ்வாக இருக்கக்கூடிய ராமகாதை, பாண்டவர்கள் சரிதம் போன்றவைகளினுடைய குறிப்பும் சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றினுக்கும் மேலாக ஒன்று. அந்த துறையை பத்தி நான் ரொம்ப விரிவா பேச முடியாது, காரணம் அது பற்றினதாகிய பரந்து பட்ட அறிவு எனக்கு கிடையாது. பண்டைய இசை மரபை இந்த ஆட்சியர் குறவை மிக தெளிவாக எடுத்து பேசுகிறது. ஏன்னாக்க இந்த இசை மரபை பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வகுப்புல ரெண்டு இசைவாணர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் டாக்டர் சௌமியா இருக்காங்க, மற்றொருவர் ஜெயக்குமார் இருக்காங்க. ரெண்டு பேரும் முறையாக இசையை கற்று தெரிந்து தெளிந்தவர்கள். அந்த இசை பற்றின செய்திகளை விவாதம் பண்ணுகின்ற பொழுது அவர்களினுடைய அனுபவமும் அவர்களினுடைய அறிவு நமக்கு உதவியாக நிற்கும். நாம அந்த பகுதியை கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏனென்றால் இந்த ஆட்சியர் குறவை என்பது, குறவை என்கின்றது ஒரு கூத்து. எழுவரோ எண்மரோ ஒன்பதின்மரோ ஒன்று சேர்ந்து வட்டமாய் நின்று ஆடுவதோர் ஆட்டம் குறவைன்னு எழுதுறார் அடியார்க்கு நல்லார். இந்த குறவை கூத்தை இவர்கள் வட்டமாக நின்று ஆடுகின்ற பொழுது இந்த எழுவரை கொண்டு ஆடுகிறார்கள் என்று குறிப்பு வருகிறது இந்த பகுதியில். இந்த மாதரியினுடைய மகளாகிய ஐயை தன் வயதொத்த ஏழு பெண்டீரை அழைத்து வட்டமாக நிற்க வைக்கிறாள். அந்த வட்டத்தினுக்கு பனிரெண்டு வீடுகளை தயார் செய்கிறாள். அந்த பனிரெண்டு வீடுகள் என்பது நம்முடைய இன்றைய வழக்கில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் தான், மேஷம் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசி கட்டங்கள் தான். அவைகளை வட்டமாக நிற்க வைத்து எந்தெந்த கட்டத்தில் நால்வரை நிறுத்துகிறார், நப்பின்னைக்கு ஒரு வீடு, கண்ணனுக்கு ஒரு வீடு, பலதேவனுக்கு ஒரு வீடு, யசோதைக்கு ஒரு வீடு என்று சொல்லி எஞ்சிய மூன்று வீடுகளை பிற தோழிகளை நிறுத்தி இவள் அந்த குறவை கூத்தை நிகழ்த்துகிறாள். இந்த குறவை கூத்தை நிகழ்த்துகின்ற பொழுது அவர்கள் இடம் விட்டு இடம் தயறுதல் என்பதை தான் இந்த கிரகங்களினுடைய சுழற்சி என்று சொல்லி, இவைகள் சுழலுவதனால் புதிது புதிதான பண்கள் தோன்றுகின்றன. இதனை வட்டப்பாலை என்கின்ற அடிப்படையின் மூலமாக விளக்குகிறார். ஏன்னா ஆதி காலத்துல இசை மரபை விளக்குவதற்கு நான்கு வழிமுறைகள் இருந்தன. இவைகளை பாலை என்று சொல்லுதல் மரபு. இன்றைக்கு பாலை என்ற சொல்லுக்கு நம்முடைய அடிப்படையான அறிவுல மேளக்கர்த்தான்னு வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம். அது நேர் இணையான சொல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. வேறு வழி இல்லை, இருக்கக்கூடிய சொல்லை கொண்டு மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு. அப்ப இந்த வட்டப்பாலை என்று சொல்லுவது ஏழு பெரும் பாலைகளாக இருக்கிறது. அரும்பாலை, மேச்சம்பாலை என்றெல்லாம் ஏழு பெரும் பாலைகள். இந்த ஏழு பெரும் பாலைகளை சுழற்சி முறையில் வலது முறையாக சுழலுகின்ற பொழுது இவைகள் புதிது புதிதான ராகங்களை உருவாக்கும் அல்லது பண்களை உருவாக்கும். இந்த பண்கள் உருவாக்கக்கூடிய முறைக்கு பாலைன்னு பேரு. பண்டைய காலத்துல நான்கு விதமான பாலைகள் இருந்ததாக விளக்கம் தருகிறார்கள். ஆயப்பாலை என்றும், சதுரப்பாலை என்றும், திரிகோணப்பாலை என்றும்,
வட்டப்பாலை என்றும். ஏனைய மூன்று பாலைகளை காட்டிலும் வட்டப்பாலை எளிமையானது. ஒரு சுழற்சிக்கு உட்பட்டு கொண்டே இருப்பது. ஆயப்பாலைனா நீள் கணக்குல சுரங்களை அடுக்கி கொண்டே போகணும், முடிவில்லாமல் போயிடும். இப்ப நமக்கே தெரியும், நாம வாசிக்க கூடிய ஹார்மோனியத்துல ரெண்டு லெவல் ஆஃப் நோட்ஸ் தான். நம்ம விட ஒரு படி மேல போனாக்க பியானோல பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் நோட்ஸ். இதுக்கெல்லாம் ஆயப்பாலைன்னு பேர். ஆயம்னா நேர்கோடு நமக்கு எவ்வளவு போட்டுக்கொண்டே போகுது. ஆனால் வட்டப்பாலை என்பது ஒரு புள்ளியிலிருந்து சுழற்சி கொண்டே போகலாம். இது வலமுறை சுழற்சியாகவும் வரும், இடமுறை சுழற்சியாகவும் வரும். வலமுறை சுழலுகின்ற பொழுது வரக்கூடிய பண்கள் வேறு, இடமுறை சுழற்சியாக வருகின்ற பொழுது பன்முறைகள் வேறு. இதை பல பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிக்கு மிகப்பெரியதோர் முன்னோடி யார்னா டாக்டர் எஸ் ராமன். அவருடைய ஆய்வு தான் சிலப்பதிகாரத்து இசை நுணுக்க விளக்கம் என்பதுதான் இந்த மியூசிக் இன் சிலப்பதிகாரம். அதுதான் அவருடைய டாக்டரல் தீசிஸ், மேலை நாட்டில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்ல பண்ணின ஒரு ஆராய்ச்சி. அதை தமிழ்லயும் அவர் மொழிபெயர்த்து சிலப்பதிகாரத்து இசை நுணுக்க விளக்கம்னு நூல் எழுதியிருக்கார். ஒரு முறைக்கு பல்முறை படித்தால் படிக்கின்ற பொழுது புரியும், படித்து முடித்ததுக்கு அப்புறம் புரியாது. ஏனென்றால் அவ்வளவு நுணுக்கமான விஷயம். ஏனென்றால் அதுல அடிப்படையான இசைக்கூறுகளை பற்றின விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதை எவ்வாறு கணக்கிடுவது, எவ்வாறு அதை தகும் வகையில் மாற்றுவது, அந்த சுழற்சி ஏன் ஏற்பட வேண்டும், இவ்வாறு ஒரு இல்லத்திலிருந்து அந்த இழிக்ரம மரபு என்று சொல்லி இந்த ஷட்ஜ பஞ்சமம்னு சொல்றது. குரல் இழிக்ரம மரபு, குரல் எது இழி எது, ஏன் அவைகள் அந்த மாதிரி நெடுங் தன்மையில் அமைக்கப்பட வேண்டும், எல்லாவற்றினுக்கும் விளக்கம் தருகிறது. ஆனால் இது இசையோடு தொடர்பு உடையவர்களுக்கு புரியக்கூடிய அளவில் இருக்குமே ஒழிய என்னை போன்று இயல் அறிவு மட்டுமே உடைய ஒருவனுக்கு இது பற்றியதாகி ஆழங்கால் பட்ட புலமை உண்டானா மன்னிக்க ஒன்று இல்லைதான். முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும். ஆகவே இந்த ஆட்சியர் குறவையை நான் சொல்லும் போது இசை பற்றின செய்திகளை ஒரு 15 விழுக்காடும், குறவை பற்றின விஷயங்களாக வரக்கூடியதை ஒரு 35 விழுக்காடும், எஞ்சி இருக்கக்கூடிய 50 விழுக்காடு இந்த குறவையில சொல்லப்பட்ட பாடுபொருள் கருத்து என்ன என்பதையும், இது எந்த அளவினுக்கு நம்முடைய கதை போக்கினுக்கு துணை செய்ய போகிறது என்பதையும் விவாதிக்கலாம். சரியா? அந்த அளவுல ஆட்சியர் குறவையை நாம் அடுத்த வகுப்பில் அணுகலாம். நன்றி.